ஹாய், வெல்கம் டு விஷைன் ஹெர்பல் பியூட்டி கேர். இன்னைக்கு நம்ம ஃபேஸ்க்கான டைட்னிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா வேற எந்த அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நிறைய ஊற்றி வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் அவராவது ஊறணும் அரிசி. அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக அரைச்சாலும் பரவாயில்ல. அதை அரைச்சிக்கிட்டு அதை வந்து நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து பவுலில் அதை வந்து ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு அப்படியே காய்ச்சிங்க. காய்ச்சினீங்கன்னா நல்லா ஒரு பால் மாதிரி, கொஞ்சம் பால் மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்னென்ன கலக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ விட்டமின் இ ஆயில், ஆலிவ் ஆயில், ஹனி, ஆலிவேரா ஜெல், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஹனி, ஆலிவேரா ஜூஸ், இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கடையில் வாங்கின பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் எங்கிட்ட நிறையா பாட்டில் இருக்குது. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா கேப்சியூல் கிடைக்கும். விட்டமின் இ ஆயில் கேப்சியூல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு டியூப் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜப்பானீஸோட ஃபேஸ் சீக்ரெட்டுக்கு இதுதான் ரீசன். ஜப்பானீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரைஸ் வாட்டர் தான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இந்த கஞ்சி தான் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, க்ரீமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இது க்யூர் பண்ணும். ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து இது வந்து ரெமெடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது தினமும் நைட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.